தேவன் நமக்கு சாபத்தை வச்சிருக்கிறார். தட் இஸ் கண்டிஷனல் கர்ஸ். இந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கிற 50 கண்டிஷனல் கர்ஸ், 50 நீ இதை செய்யலனா உனக்கு இது நேரிடும். இப்படியாக 50 கண்டிஷனல் கர்சஸ் இதுல இருக்குது. யாத்ராகம 26 லேவியராகவும் 26 அதிகாரத்துல இந்த 50 கர்சஸ் வச்சிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் நம்ம கண்ணில் தெரியவே தெரியல. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், போகும் இடத்துல ஆசீர்வதிப்பேன், நீ மரணத்தனையாக பெறுவாய். இந்த 16 ஆசீர்வாதம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை குறித்து போதிக்கிறதுக்கு அநேக மக்கள் உண்டு. நீ வலிக்கு பெருகுவாய், நீ நல்லா இருப்பாய். வீட்டு வாசல இருந்து யார் சொல்லுவாங்க? சாப்பாடு கொடுத்ததும் ஒருத்த சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்போமா. இதை சொல்றதுக்கு தான் நம்மளாம் ஆசைப்படுறேன். இல்லை, இதையும் தெரிந்து கொள்ளணும். குடும்பங்களில் இப்படிப்பட்ட கர்சஸ் எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முறியடிக்கிற வல்லமைய கர்த்தர் அதிகாரத்தை, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தர் கிருபைய, கர்த்தர் சமாதானத்தை, கர்த்தர் வல்லமைய கர்த்தர் உங்கள் கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given the authority in your hands. அப்பனா இப்படிப்பட்ட சாபங்கள் தேவன் கண்டிஷனல் கர்சஸ், ஆரிஜின் ஆஃப் கர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 5 தலைப்பை எடுத்துக்கணும். ஆரிஜின் ஆஃப் கர்ஸ் எங்க இருந்து சாபம் வருகிறது என்று பார்த்தா, தேவன் கொடுக்கும் சாபம் 50 கண்டிஷன்ஸ் அதை கொடுத்திருக்கிறார். அந்த 50 கண்டிஷன்ஸ் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கும் சாபங்கள், ஒரு சில ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் மக்களை சபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம், எலிசாவும் பேதுருவும். எலிசா ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு காரியத்தை செய்ய வேணான்னு சொல்றாரு, அவன் செய்யறதுனால அவனுக்கு சாபம் உண்டாகிறது. பேதுரு அப்போஸ்தலர்கள் மத்தியில அவர்கள் வெற்றி எடுத்து வந்து கொடுத்த காசை அவர்கள் யாமத்தினதுனால அவர்கள் மூலமாக சாபம் வெளிப்படுது. ஊழியக்காரர்கள் மூலமாக, குடும்ப தலைவர்கள் மூலமாக கர்ஸ் உண்டாகுதுங்க. குடும்ப தலைவர் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறான், அப்போ ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான், ஒரு சில பேருக்கு சாபத்தை கொடுக்கிறான். அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ரூபன் 12 கோத்திரங்கள்ல எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது ரூபன் கோத்திரத்தை யாக்கோபு சொல்றான், உன்னுடைய குடும்பத்துல யாரும் மேன்மையா இருப்பதில்லை. நீங்க வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு ராஜாவும் ஒரு பெரிய மனிதனும் வேதத்துல நடவடிக்கைகள்ல இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் ரூபன் உடைய அந்த வம்சவழியில ஒருத்தனும் மேன்மையா இல்லதே இல்லை என்று சொன்னா, தன்னுடைய தகப்பனுடைய கர்ஸ், தன்னுடைய யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும். நீ மேன்மையாக இருப்பதில்லை, உன்னுடைய சந்ததியில் ஒருவனும் மேன்மையாக இருப்பதில்லை சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது. ஓகே, அடுத்தபடியாக நமது கிரியைகளினால் உண்டாகும் சாபம். நாமே ஒரு சில கிரியைகளை செய்யணும், தவறுகளை செய்யணும், அந்த கிரியைகளினால அந்த கர்ஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வருது. த கர்ஸ் ட்ராவல்ஸ் த்ரூ த ஜீன்ஸ், த்ரூ த ஜீன்ஸ். அவங்க அப்பா சரியான வாழப்பா, அந்த மாதிரி அந்த பையனை வாழ இருக்கிறான். அவங்க அப்பா சரியான கோபக்காரன், அந்த கோபம் இவனுக்கு இருக்குது. எங்க வீட்டில் சொல்லுவாங்க, சைல சொன்ன தாத்தா மாதிரி. யார் மாதிரி? எங்க தாத்தா மாதிரி. உடனே கோபம் வந்துடும், உடனே அவனை மாதிரி நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளவு ஒரு அன்பானவன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இட் ட்ராவல்ஸ் த்ரூ த ஜீன்ஸ். ஆக நமது கிரியினாலே உண்டாக்கப்படும் சாபங்கள். சரி, இது ஒரு 4 வகை, இதை அப்படியே விட்டுருவோம், அடுத்தது போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரீசன் ஃபர்ஸ், ஏன் இந்த சாபம் மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறது? இதற்கு ஆதாரமாக 5 காரியங்களை நான் எடுத்துக்கொண்டேன். ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது? மனிதன் தனிமையா இருப்பது நடந்தது என்று குடும்பத்தை உருவாக்கினார், மனிதனை சிருஷ்டித்தார். God created man in his own image. இதை குறித்து நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, முதலாவது சாபம் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுன்னா, ஆதியாகமம் 3:17 ஆதியாகமம் 3:17 கீழ்படியாமையினாலே சாபம் வந்தது. எதனால சாபம் வந்தது? கீழ்படியாமையினாலே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்ஸ் வருவதற்கு ஒரு காரணம், ஒரு சில குடும்பங்களே சாபம் வருவதற்கு காரணம், கீழ்படியாமையினாலே சாபம் வருகிறது. முதலாவது கீழ்படியாமையினாலே. அடுத்தது எரேமியா 17:5 ஸ்டே அவே ஃப்ரம் காட், கர்த்தரை விட்டு விலகுவதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தோட வாழ்க்கையில, திருச்சபையோட வாழ்க்கையில, தேசத்திலே சாபம் வருகிறது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சாபம். நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும்னா, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப், அடுத்த சர்க்கிள் வந்து குடும்பம், அடுத்த சர்க்கிள் வந்து திருச்சபை, அடுத்த சர்க்கிள் வந்து தேசம். இது எல்லாமே எல்லாத்துக்கும் நீங்க ஒப்பிட்டுக்கலாம். நான் சொல்றது தனி மனிதனை குறித்து மாத்திரம் நான் சொல்றேன், ஆனால் நீங்க சிந்திக்க வேண்டியது உன்னுடைய குடும்பத்தை குறித்தும், உன்னுடைய திருச்சபையை குறித்தும், உன்னுடைய தேசத்தை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை.
அசதியா எண்ணாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த சத்தத்துக்கு செவிக்கொடுங்க. உங்கள் இருதயம் இந்த வார்த்தைகளுக்கு திறந்திருக்கட்டும். உங்கள் செவிகள் கேட்கிறதா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து கையை கொடுத்து இப்ப சொல்லுங்க, பக்கத்துல உங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, God is going to heal you. கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். இப்ப சொல்லுங்க, God is going to heal you. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்துதான ஒரு பயம் இல்லை. பிஸியா இருக்கும், சோர்வா இருக்குது, நேரம் இல்லை, காலம் பத்தல, என்னால முடியல, எனக்கு இல்லவே இல்லை. நீ யாருன்னு தெரியலன்ற ஒரு ஆண்டு ஒரே வார்த்தை நீ சொல்றதுக்கு அப்படி ரிட்டர்ன் பதில், நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லுவார். தேவனை விட்டு விலகிருந்தால மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது. ஓகே, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவனுக்கு சாபம் வரும். கர்த்தர் நமக்கு அநேக திட்டங்களை வைத்திருக்கா, உங்களை குறித்து தான் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்திலே உண்மை இல்லாதவர்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒரு சின்ன பிரேயருக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பிரேயர் தானே, நானா போய் பாட்டு பாட போறேன், டேட்டா தான் போகுமே, பிரசங்க நேரத்தை கரெக்டா போயிடும், ஆண்டவர் பேசுறதை கேட்டா போதும். அந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கலாம். நீ ஜெபிக்கும் போது உன் பக்கத்தில் இருக்கவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கலாம். அப்போஸ்தலர் நடந்து போகையிலே அவருடைய நிழலில் அவர்கள் சுகமானார்கள். கர்த்தர் அந்த மகிமையை உனக்கும் எனக்கும் தானே கொடுத்துருக்கிறாரு. நம்ம போய் முட்டி போடும் போதே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அல்லவா? நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, துன்மார்க்கத்தினாலே சாபம் வருகிறது. நீதிபதிகள் 3:33 துன்மார்க்கத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, திருச்சபை வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தேசத்திலே துன்மார்க்கத்தினாலே சாபம் உண்டாகிறது. கடைசியாக துரைத்தனங்கள், evil works, துரைத்தனங்கள்னாலே சாபம் வருகிறது. 20:28 குறிக்கிறது. ஓகே சரிங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். How to identify curse in my family? நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாபம் இருக்குது என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? ஓகே, தேவன் மனிதனுக்கு முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 1:28 God blessed man, be fruitful, multiply, substitute, rule. ஆண்டவர் சொல்றாரு, be fruitful, கனி கொடுங்க. அதாவது தமிழ்ல வந்து பலகின் போட்டிருக்காங்க, ஆங்கில பேர புத்தகத்துல அழகாக போட்டிருக்கிறது. 1:28 நீங்க எடுத்து பார்த்தா, பீ ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுங்கள். தமிழ் வேத புத்தகத்தில் பலகி என்று போடப்பட்டிருக்கிறது. பலகி என்று போடப்பட்ட வார்த்தைக்கு ஆங்கில அதிகாரிகளும் தமிழ் அகராதிகளும் எடுத்து வாசிக்கும் பொழுது செழுமை, செழுமையை குறிக்கிறது. செழுமையாக இருங்கள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத செழுமை, செழுமை. ஓகே, ரெண்டாவது மல்டிப்ளை, இன்க்ரீஸ், தோல்வி இல்லாதபடி இன்க்ரீஸ், இன்க்ரீஸ். மூன்றாவது சப்ஸ்டிட், கீழ்படுத்துங்கள், கீழ்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் மனிதனை உருவாக்கி ஆசீர்வாதங்களை இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு செய்து இருக்கட்டும். கர்த்தர் தேவாதி தேவன் மனிதனை சிருஷ்டித்து கொடுத்த முதல் பிளஸிங் தான் ஆதியாகமம் 1:28. என்ன பிளஸிங் தெரியுமா? இந்த 4 பிளஸிங், இந்த 4 பிளஸிங் நம்ம லைஃப்ல இருக்கா? இல்லைன்னா அங்கெல்லாம் கர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு, அங்கெல்லாம் கர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு, அங்கெல்லாம் கர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்லுவேன். தரித்திரம் ஒரு சில வீடுகளில் சூழ்ந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தாலும் அது நிறைவாக இருக்காது, அந்த நிறைவை அவர்கள் கண்கள் காண முடியவில்லை. நம்ம ஓடுகிறோம், நம்ம பிரயாசப்படுகிறோம், பிரயாசத்தின் விளைவு நன்றான ஒரு வருமானம் வர்றது போல தோன்றுகிறது. கடைசியில் த எண்ட் ஆஃப் த டேல வந்த வருமானம் ஓட்டையான ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்ட ஒரு தண்ணீரை போல ஓடிவிட்டது. தனிமை, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பது God's plan. கர்த்தர் தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லிருக்கார். ஓகே, தனிமையா இருப்பது ஒரு கர்ஸ். பிரிவினை, குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி சமாதானமா இருக்க சொன்னார். பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர் கூட பிரச்சனை, வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிகளோடு கூட பிரச்சனை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறதா? ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அந்த கர்ஸ், இட் இஸ் டிராவலிங், அதை டிராவல் பண்ணி வந்து கொண்டே இருக்குது. இட் இஸ் டிராவலிங் த்ரூ யுவர் ஜீன்ஸ், உன்னுடைய டிஎன்ஏ குள்ள டிராவல் ஆகுறது. இந்த டிஎன்ஏ படத்துல பாத்தீங்கன்னா அது பக்கத்துல அந்த கோட்ஸ் அப்படி எழுதப்பட்டிருக்கு, தெரியுதா?
நான்கு கோட்ஸ்லே மாறி 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 இருக்குது. நான் சொல்லல, சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவன். There is sound for blood. உடைய ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு. சத்தம் இருக்கிற எதுவும் பேசும் என்கிறது அர்த்தம். Scientifically it has been proven. இந்த டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இட் இஸ் டிராவலிங். உன்னுடைய சந்ததிகள் மூலமாக இது டிராவல் பண்ணிக்கொண்டே வருகிறது. இதற்கு ஆதாரமாக அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய குடும்பங்கள் இருக்கு. தீராத வியாதிகள் காரணம் சொல்ல முடியும். ஒரு சில வியாதிகள் ஒரு சில வயசுல அந்த குடும்பத்தில் அடுத்த சந்ததிக்கு வந்துருது. ஏன் தெரியல, இப்படிப்பட்ட சாபங்கள் டிராவல் செய்து கொண்டே இருக்குது. என்னுடைய மூதாதையாருடைய ஒருத்தர் வந்து குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். அடுத்த சந்ததியில யார் இன்வைட் கொடுக்கிறானோ அவன் அடிமையாக இருந்தான். அடுத்த சந்ததியில அடிமையாக இருக்க மூன்று தலைமுறை இருக்கிற சாட்சியை நான் பார்த்திருக்கிறேன். இதே ஊர்ல நடந்து கொண்டிருக்கிறது. இதே ஊர்ல இதுக்கு காரணம் இவங்க நினைக்கிறாங்க, கெட்ட சவகாசனத்தினால அவனுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் வந்துச்சு, கெட்ட நண்பர்களால. இல்லங்க, ரூட் காஸ்ட் எங்க ஆரம்பத்திலேயே தப்பு. நான்கு தலைமுறைக்கு மேலேயே தப்பு நடந்திருக்குது. நான்கு தலைவர்களுக்கு முன்பதாகவே தப்பு நடந்திருக்கிறது. இதுக்கு ஆதாரமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மோசே எந்த கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி ரொம்ப கோபம் உடையவன். எத்தனை பேர் பாசிருக்கிறீங்க? தன்னுடைய சகோதரியை ஒருவன் கெடுத்தபடியினாலே, அவளோடு கூட பால் உறவு கொண்டதுனாலே, அவன் எழும்பி சென்று அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொலை செய்து போட்டாலே. எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ் கழிச்சு மோசேவை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தது. அங்கேயே பிசாசு முறியடிக்க பிளான் போட்டுட்டான். எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ், லேவி எப்ப பிறந்தா, மோசே எப்ப பிறந்தா, எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருந்ததுன்னு தெரியல. ஆனா அதே கோத்திரத்துல பிறந்த அவனுக்கு கோபம் வந்தது. அவன் கோபம் வந்ததுனால் கொலை செய்தான். அவன் கோபம் வந்ததுனால் கோலை மீட்டு என்று கர்த்தர் சொன்னார். மோசேவை குறித்து கர்த்தர் என்ன ஒரு பிளான் வச்சிருந்த தெரியுமா? அவனை மாதிரி ஒரு ஊழியக்காரன் யாருமே கிடையாது. நான் மோசே போல இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். மோசமான ஒரு பயங்கரமான ஊழியர்கள் இருந்ததே கிடையாது. 6 லட்சம் ஆண் மக்கள் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்களை தேவனுடைய நாமத்தை கொண்டு வழி நடத்தின ஒரு பெரிய ஊழியக்காரன் கோலை மீட்டுன்னு சொல்லும் பொழுது, கோலை அடித்தபடினாலே, கோபம் கொண்டதினாலே அந்த கர்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். தேவனுடைய ஊழியக்காரன் தான், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது தான், கர்த்தரால் முகமுகமாய் பேசப்பட்டவன் தான். அந்த கர்ஸ் இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த கோலை நீட்டுன்னு சொல்லும் போது அடித்தான். அவனும் கூட வாய்ப்பு இல்லைங்க, காணான பார்க்குற வாய்ப்பு தான் உனக்கு தருன்னு சொல்லிட்டேன். அவன் அந்த கோலை அடிக்காமல் இருந்திருந்தான்னா அவன் காணானுக்குள்ளே போயிருப்பான். அவன் அந்த பங்கை பிரித்து வச்சிருப்பான். கர்த்தர் தெளிவாக சொல்றார், நீ பிரிக்க போவதில்லை. யோசுவா, போய் ஆசீர்வதி. உன்னில் இருக்கிற ஆவி அவன் மேலே வை. உன்னில் இருக்கிற அபிஷேகத்தை அவன் மேலே எடுத்து வை. இம்பாக்ட் பண்ணு. அவன் தேசத்தை பங்கு பிரித்து வைப்பான்னு சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, அப்ப அந்த கோபம் டிராவல் பண்ணிட்டே வந்திருக்குது. சரி, இது ஒரு செயல் இருக்கட்டும். தாவீது என்ன கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது யூதா கோத்திரம். யூதாவை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யூதாவுக்கு ஒரு பிசிக்கல் வீக்னஸ் இருக்கு. அவன் வேசித்தனம் பண்ணுகிறவராக காணப்பட்டான். அவனுடைய பிசிக்கல் வீக்னஸ் அவனுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் பர்டிகுலரா அவன் இடத்துக்கு போவான். அந்த இடத்துல வேசிகள் அமர்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல வேசியின் இடத்துல இவன் உட்பிரவேசிப்பான் என்று அவன் மருமகளுக்கே தெரியும் அளவுக்கு அவனுடைய வீக்னஸ் இருந்திருக்குது. புரியுதா? You got it? புரியுதா? அந்த வீக்னஸ் அவன் மருமகளுக்கே தெரிஞ்சதுனாலதான் அந்த மருமகளே வேசியின் வேடம் தரித்து அங்க ஒரு சந்ததி உருவாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் கொலை செய்ய துணிந்தான். ஒரு பெண்ணுக்காக கொலை செய்ய துணிந்தான். அவனுடைய சந்ததியில வந்த சாலமோன் 700 மனைவிகள், 300 மருமனை ஆட்டியவர்கள். அப்சலோம் சொல்லிக்கொண்டே போல. அப்சலோம் இன்னும் இன்னொரு மகன், தாவீதுடைய இன்னொரு மகன், தன்னுடைய கூட பிறவாத சகோதரியோடு கூட சயனித்தான். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அப்ப அந்த வீக்னஸ் தாவீதை குறித்து தேவன் எழுதின திட்டம், எழுதி வைத்த திட்டம் வேற. God has a very great plan for David, but 10 தலைமுறைக்கு மேல முன்னாடியே அவன் பிசாசு மாற்றி எழுதுகிறான். He is rewriting the code. சரி, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பாவம் செய்யாமல் பிறந்தவர்கள் யார் சொல்லுங்க? இயேசு, இயேசு கிறிஸ்து, ரைட், கிரேட். பாவம் செய்யாம இந்த உலகத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேருங்க. ஒன்னு இயேசு கிறிஸ்து, அடுத்தது ஆதாம். இந்த ரெண்டு பேருக்குமே God has given them a very supernatural DNA.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ வெரி சூப்பர் நேச்சுரல் தேவன் இந்த உலகத்திலே ஆதாமை சிருஷ்டித்த போது the death was dead மரணம் உயிர் இல்லாமல் இருந்தது தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது God's plan மரணம் இல்ல death was dead மரணம் உயிரற்றதா இருந்தது அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த டிஎன்ஏ உடைய நேச்சர் என்ன தெரியுமா செல்ஃப் ஹீலிங் டிஎன்ஏ நேச்சர் அவனுக்குள்ள கர்த்தர் உருவாக்கினார் மரணம் இல்லாததினாலே அவனுக்குள்ள ஆன்டி ஏஜிங் காம்போனன்ஸ் அவனுடைய டிஎன்ஏலுக்குள்ள இருந்தது ஆட்டோமேட்டிக்கா சுகம் அளிக்கிற காரியங்கள் ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுகம் ஆயிடுது ஆனா பெரிய வியாதி நம்மளால சுகப்படுத்த முடியவில்லை ஏன்னா அதை மேற்கொள்கிற சக்தி நம்ம உடல இல்லை பட் தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது தன்னுடைய சொந்த சாயலில் இன் இஸ் ஓன் இமேஜ் ஆடம் வாஸ் காட்ஸ் காப்பி ஆதாம் தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லும் போது தேவனை பார்ப்பதற்கு ஆதாமை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் He was immortal. மரணம் அவனுக்கு எழுதப்படவில்லை அவன் பாவம் செய்த அந்த நாளிலே it has been rewritten in the கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் இந்த முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை தம்பி மேலே கொடுங்க தம்பி முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அதை எழுத நினைக்கிறேன் அந்த இரண்டாவது 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா rewritten code the code was written against Adam அந்த தலைமுறைகளுக்காக மாற்றி அமைக்கப்பட்டது அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றி எழுதப்பட்டது அவர்கள் 900 எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் 600ல இருந்து 1000 ஆண்டுகள் வரைக்கிற வாழ்கிற ஒரு கிருபையை இவர்கள் பெற்றுக்கொண்டார் யாரு ஆதாமுடைய தலைமுறையில பிறந்தவர்கள் எல்லாரும் 600 முதல் 1000 வயது வரைக்கும் வாழ்கிற ரீரைட் பண்ணப்பட்டது டிஎன்ஏல அடுத்தது பாவம் பெருகினதுனால தேவனுக்கு கோபம் உண்டு சாபம் ஏற்பட்டு உலகத்தை கர்த்தர் அழித்த பொழுது மீண்டுமாக ரீரைட் பண்ணார் டிஎன்ஏ இவனுங்களை இத்தனை வருஷம் வாழ வச்சா உலகத்தை நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ரீரைட் பண்ணார் அகைன் காட் ரீரைட்டட் தி டிஎன்ஏ அப்போ மனிதனுடைய வாழ்க்கை 120 வருஷத்துக்கு மேலே இல்லை சரித்திரம் சொல்லுகிறது இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் எலும்பு கூடுகளை எடுக்கிறாங்க எடுத்தனை இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த எலும்பு கூட இது வந்து 1000 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான் சரித்திரம் சொல்லுதுங்க நான் சொல்ல இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் இப்போ வந்து 110 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா அது பெருசாக ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்கிறாங்க பெருசாக சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் பட் இட் ஹஸ் பின் ரீரிட்டன் எனக்கு அன்பான தேவனுடைய சனமே கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் God has a very great plan சரி இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்துச்சு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு சாபம் இருக்குமா என்னுடைய வாழ்க்கையில இந்த சாபம் கிரியை செய்யுமா என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் accepted Lord Jesus Christ as my personal savior என்னுடைய சொந்த ரட்சகராக தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில சாபம் கிரியை செய்யுமா ஸ்பிரிச்சுவலா நீ மீட்கப்பட்டு விட்டேன் எஸ் இட் இஸ் ட்ரூ பட் கர்ஸ் ஒன்றும் விடுதலை ஆகப்படலை மூதாவது யார் செய்த பாவத்தினாலே இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாது எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறை பேர் தெரியும் என்னுடைய அப்பா பேர் தங்கதுரை என்னுடைய தாத்தா பேர் சண்முகராஜன் என்னுடைய தாத்தாவுடைய அப்பா பேர் தங்கதுரை ஏன்னா எங்கள் தாத்தா பேர் எனக்கு வச்சுக்கிறாங்க எங்கள் அப்பா நான் தர சொல்லிக்கிறேன் அதனால எனக்கு தெரிஞ்ச அவர் எங்க இருந்தாரு என்ன பண்ணாரு எப்படி இருந்தாரு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நோக்கங்கள் என்ன அவர் சென்ற பாதைகள் என்ன அந்த பாதையில ஏற்பட்ட தடைகள் என்ன தேவனுக்கு பயப்படாம அவங்க இருந்திருப்பாங்களா நிச்சயமா இருந்திருப்பாங்க சிலை வணக்கத்தினாலே சாபம் ஏற்படுகிறது சிலை வணக்கத்தினால கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் சிலை வணக்கம் இதனால கர்ஸ் 4 சந்ததிக்கு முன்னதாக செய்த பாவங்கள் எத்தனை பாவங்கள் தெரியல அவங்க எத்தனை கஷ்டங்கள் நமக்கு வைத்து விட்டு போயிருக்காங்க தெரியல பிதாக்கள் திராட்சை சாப்பிட்டால் பிள்ளைகளுக்கு பல்லு பூசுமா 10 தலைமுறைக்கு மேல என்ன பண்ணு தெரியாது ஓகே எனக்கு அன்பான தேவனுடைய சனமே அப்போ இந்த கர்ஸ் ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையில இருக்குது எனக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியும் ஏதோ ஒரு வகையில சரி இந்த டோர்ஸ் வில் பி ஓபன் இதுவும் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட கர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது நான் சொல்றேன் பாருங்களேன் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் இருக்கிறார் உண்மை இருக்கிறார் உண்மை ஆனால் ஒரு சில பாவங்களை உங்களால செய்யணும் நீங்க ஆசைப்படவே இல்லை ஒரு சில காரியங்களை செய்ய உங்கள் மனம் விருப்பப்படவில்லை ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல நிலைத்து நிற்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை புரியுதா
ஒரு சில காரியங்கள். ஓகே, திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல கோபம் உங்களுக்கு அறியாம பயங்கரமா வந்துருது, ஜென்ம சுவாபங்கள் மாறப்படவில்லை. இட் இஸ் எ கர்ஸ், ஹாபிச்சுவல் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is a habitual curse. Jenma swabangal unile koraiyapadavillai endru sonnal, unile maatchavillai endru sonnal, unude vaalkaiyile indha jenma swabam appadi adutha thalamurai adutha thalamurai adutha thalamuraikku vandu kondirukkudhu endru sonnal, appo unna nee saabathathu vidupadavillai. Nam ariyaamaye un ariyaamaye unude pullaikku unakku உடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட சாபங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. உங்களுடைய தகப்படைய தாயை உங்களால் மாற்றி அமைக்க முடியுமா? என்னுடைய கேள்வி சொல்லுங்க. மாற்றி அமைக்க முடிந்தால் இந்த கர்ஸ் மாறி இருக்கும். மாற்றி அமைக்க முடியாது. இது நீ தீர்மானித்தது அல்ல, அவர்கள் தீர்மானித்தது, தேவன் தீர்மானித்தது. ஆனால் இந்த ஜீன்ஸ்குள்ளவே இப்படிப்பட்ட சாபங்கள் டிராவல் செய்து கொண்டு வருகிறது. இதை முறியடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும், சத்தியமாக முடியும். கர்த்தருடைய நாமத்தின் உள்ளாண்ட வல்லமையினால முடியும். அதனால அந்த முதல் வசனத்திலேயே போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எதிரடையாய் எழுதப்பட்ட எழுத்துக்களை, உங்களுக்கு எதிரடையாய் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால். என்ன கட்டளைகள்? எங்க பிறப்பிக்கப்பட்டது? நம்ம சந்ததியார் பாவம் செய்த பொழுது பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. இன்னைக்கு நீ போராடி ஜெபித்துக் கொண்டிருக்க, உன்னுடைய மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், உன்னுடைய மகன் வேதனை அடைஞ்சு கொண்டிருக்கிறான், நீ உண்மையா இருக்கிற, நான் எல்லாத்திலையும் இருந்தனே, நீ எல்லாம் கரெக்டா இருக்கிற. ஆனா சந்ததிக்கு முன்னதாக இந்த திட்டத்தை மாற்றி எழுதப்பட்டது. கட்டளை நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை தேவன் சிலுவையிலே குலைத்து போட்டார். தேவன் சிலுவையிலே குலைத்து போட்டார். அவர் நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்ற வசனத்துக்கு நேராக அவர் நமக்காக பாவத்துக்காக மாத்திரம் இல்லைங்க, சாபத்துக்காக என் தேவன் சிலுவையை சுமந்தார். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக கருத்தை வெளிப்படுத்துற காரியத்தை சொல்ற கோபம் ஒன்னும் மாறவே இல்லை, எரிசுன்னு மாறவே இல்லை, பெருமை ஒன்றும் மாறவே இல்லைங்க, பெருமை ஒன்றும் மாறவே இல்லை. ஒரு சில பேருடைய ஜென்ம சுவாபங்கள் பொறாமல் ஒன்றும் மாறவே இல்லைங்க. இதெல்லாம் டிராவல் செய்து கொண்டே வருகிறது. ரொம்ப சும்மா இருக்கிறது ஒரு தரித்திரம் தெரியுமா? வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறது. இங்கே இருக்கிற சூழ்நிலை பார்த்துக்கொண்டு இங்கே சும்மா இருக்கிறது காரணம் இங்கே இல்லைங்க, அது எங்கேயும் எழுதப்பட்டது. அந்த வேரை நாம் முறியடிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேணும்? வேரை முறியடிக்க வேண்டிய நேசு பாவங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, சாபங்களை முறியடிக்க நேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே உலகம் வந்தார் ஐயா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க உலகம் வந்தார் ஐயா. Hallelujah!